மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கி இப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன தார்மீக அடிப்படை இருக்குது நான் மன்னிப்பு கேட்கல தம்பி நான் குற்றமும் செய்யல மன்னிப்பு கேட்கல என் மேல அபாண்ட குற்றம் சாட்டினவங்க மேல வந்து நடிகர் சங்கம் வந்து தடை விதிச்சிருக்கு அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இது சார் ஏற்கனவே பாபா இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த ஒரு மாணவர் வந்து பாத்துருக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாமே குற்றச்சாட்டு போயிங்க அதெல்லாமே போய் போய் குற்றச்சாட்டு சொல்லுங்க சார் ரெண்டு மாதம் வந்து ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டுருக்காங்க மூடி இருக்காங்க இல்ல இல்ல அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு திவசங்கர் பாபா நேர்மையானவர் நீங்க சொல்ற யோகி ஏன் ஓடி போய் ஒளியறாரு 11ஆம் தேதி உத்தரகாண்ட்ல இருந்து இங்க வரதுல என்ன சிக்கல் 11ஆம் தேதி அவருக்கு அவருக்கு வந்து அவரே அவர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டேன்னு சொல்லி திருப்பி எதுக்கு உத்தரகாண்ட்ல அவர் வந்து என்னன்னா உத்தரகாண்ட் போனதுன்றது வந்து அவர் வழக்கமா இயல்பா கிளம்பி போற மாதிரி போனாரா இல்ல இவங்க வந்து வழி நடத்தி அனுப்புனாங்களான்னு தெரியாது அவர் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான் பண்ணியிருக்காரு அவரு திராவிட இயக்க கொள்கைக்கு வந்து ஆதரவா நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காரு பெரியாரை வந்து புகழ்வாரு ஆனா இவங்க என்ன சித்தரிக்கிறாங்கன்னா இவர் வந்து RSS பிஜேபி அப்படின்னு ஒரு சில டிபோட்டியை வச்சுட்டு நம்ம சொல்லவே முடியாது இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது வந்து எனது குருநாதர் சிவசங்கர் பாபா நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக சித்தர் வழிபாட்டில் இருக்கேன் அவரோட ஒரு 4 வருஷமாக கூட இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 நூல்களை அவர் பெயரில் நான் தொகுத்துருக்கேன் அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ஏறக்குறைய 200 வீடியோக்கள் அவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டு வந்திருக்கு அந்த குற்றச்சாட்டை பக்தர்களாகிய நாங்கள் வந்து மறுக்கிறோம் அவர் மேலே ஒரு துளி கூட அதில் உண்மை கிடையாதுன்றத நம்ம காட்சி ஊடகங்களுக்கும் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்கிறோம் நாங்கள் இந்த உண்மையை வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்து சுசில்ஹரி பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு வலியுறுத்தணும் முன்னாடியே 20 நாளில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவங்க நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் கமிட்டிகள் வந்து விசாரணைக்கு வர்றாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இந்த தாமதமாக 20 நாள் கழித்து அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு போக்சோ சட்டம் வரையும் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அமைதி காக்கக்கூடாதுன்னு தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் வச்சுருக்கோம் அவர் மேலே ஒரு துளி வந்து உண்மை கிடையாது அப்புறம் எப்படிங்க இருந்தது கிளம்புச்சு அப்படின்னா அமிர்தா பாலாஜி ஆசிஃப்ன்ற சுசில்கரியில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து டிசி கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட முன்னாள் மாணவர்கள் வந்து பத்மசேஷாத்திரி ஸ்கூலை பற்றி செய்தி வரவும் அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கலாமன்னு குரூப்புக்குள்ளே பேசியிருக்காங்க அது பேசி அப்படி பேசினதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னா சரி நம்ம இந்த பள்ளியை டேமேஜ் பண்ணலான்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு உண்மையிலேயே அமிர்தா பாலாஜி டீமுக்கு வந்து பள்ளி நிர்வாகத்தின் மேலே அங்கே இருக்கிற அட்மின் மேலே ஒரு சில ஆசிரியர்கள் மேலே கடுமையான கோபம் இருக்குது அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக வந்து பாபாவை வந்து பாபா மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தியிருக்காங்க சுமத்தினது மட்டும் இல்லாமல் விக்டீம் சாட்சிகளை கூட அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி இருக்குல்லையா இந்த கமிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு நபர் கூட பார்த்தீங்கன்னா அமிர்தா பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான தோழியாக இருக்காங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குது அமிர்தா பாலாஜிக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் வந்து இயங்கியிருக்கு ஒரு நெட்வொர்க் ஒரு பெரிய டீம் இருக்குது அதை காவல்துறை அவங்ககிட்ட வந்து விசாரித்து கண்டுபிடிச்சி இந்த அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் பாபா வந்து எப்படிப்பட்டவர்னா இதை எல்லாரும் பத்மசேஷாத்திரி மாதிரி ஒரு இந்து பிராமின் ஸ்கூல்னு பார்க்குறாங்க அப்படி கிடையாது ஒரு 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 வீடியோவில் என்ன வந்திருக்குன்னா 98% வந்து பிராமண பசங்க படிக்கிறாங்கன்னு வந்திருக்கு அப்படி கிடையவே கிடையாது அங்கே தலித்துலேருந்து எல்லா சாதியினரும் இருக்காங்க எல்லா மதத்தினரும் இருக்காங்க இந்த புக்கை வம்மின் உலையில் இந்த புக்கில் 236 ஆளுமைகள் அந்த சம்ரச்சனா அமைப்புக்கு பாபாவோட அமைப்புக்கு வந்து அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாபாவை பற்றி அந்த அமைப்பை பற்றி பாபா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட மாணவர் அவர் வந்து சமுதாய சிந்தனைகள் உறக்க சமுதாய சிந்தனைகள் கொண்டவர் எல்லா மதத்து கோயில்களும் அங்கே கட்டியிருக்காரு மதம் கிடையாது அவருக்கு ஜாதி கிடையாது எது மேலேயும் பற்று கிடையாது அவருக்கு குருநாதர் யாருன்னா ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமி திருவண்ணாமலை யோகி சுரத்து ராம் சுரத்குமார் சாமி நம்ம இவர் நம்ம கோடிமான் புரவிப்பாளையத்தில் வந்த கோடிமான் இவங்களோட எல்லாம் நேரடி தொடர்பு உடுமலைப்பேட்டை சங்கரலிங்க சித்தர் இவங்க எல்லாரோடையும் நேரடி தொடர்பு கொண்டவர் ஒரு மகான ஒரு சித்தரை
நம்ம தமிழ் மண் சார்ந்த வைதிக மரபுகளுக்கு ஒட்டாம நம்ம தமிழ் மண் சார்ந்த ஒரு சித்த மரபுல வந்தக்கூடிய ஒரு நபரை நம்ம தமிழ் சமுதாயத்துல இப்படி ரெண்டு நாள்ல அவதூறு பண்ண முடியுமா, அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்னா, இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து அவர் மேல பொய்யா ஒரு அவதூறு வந்து பரப்பப்பட்டிருக்கு. இந்த இந்த அவதூறை வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது காவல்துறையும் காவல்துறையும் அரசும், இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து இது முழுக்க வந்து நல்ல விதமா வந்து போயிட்டு இருக்கு. இந்த அரசு திமுக அரசு ஆட்சி அமைச்சு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல பழி சுமத்துறதுக்காக இந்த பத்மா சேஷாத்திரி விஷயங்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து பாபா மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்றத விசாரிச்சு, எதிர்த்தரப்பையும் விசாரிச்சு, அவர் மேல பழி இல்லைன்றத இந்த உலகத்துக்கு சொல்லி நல்ல ஒரு விதத்தை செய்யணுன்றத நீங்க ஊடக நண்பர்கள் வந்து செய்யணும், அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆதாரங்கள் வந்து விரைவில் வந்து வெளிவருது, நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு வந்துடும். இல்ல, அதை பத்தி வந்து எல்லாமே ஆதாரத்துல தான் வருது. ஆதாரத்தை வந்து இன்னொரு டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க விரைவில் உங்களுக்கு வெளியிடுவாங்க. அந்த ஆதாரம் தான் வெளியில விரைவில் வருது, அந்த ஆதாரம் தான் விரைவில் வருது. உங்களுக்கு நாளைக்குள்ள வந்துடும், நாளைக்குள்ள அந்த ஆதாரங்கள் வந்துடும். அது எல்லாமே நாளைக்கு, அது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பாபாவோட டிவோட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து பாபா பத்தி எழுதுறாங்க சோசியல் மீடியால, எல்லாத்துலயுமே எழுதுறாங்க. ஏன்னா இந்த போக்சோ சட்டம்ன்றது வந்து நாங்கள் விசாரிக்கிறாங்கன்னு நினச்சோம். சட்டம் கைது அப்படின்றப்ப வந்து எங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும், கிட்டத்தட்ட 50 லட்சம் டிவோட்டி உலகம் முழுக்க இருக்காங்க பாபாவுக்கு. அதை பூராத்தையும் வந்து ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து அவரை வந்து அவரை பேரையே வந்து ஒழிச்சு எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. முருகரா, கிருஷ்ணரா, விநாயகரா, ஆஞ்சநேயரா, இந்த மாதிரி வந்து ஒரு அருள் வர்றப்ப அவர் அந்த நிலையில வந்து ஒரு வேஷம் போடுறதுன்றது வந்து முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சிருக்காரு. அந்த இதை இவங்க என்ன இட்டு கட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, பாபா திருமூலரோட ஒரு பாட்டு சொல்றாரு, அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் லவ் பண்ணுங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்கன்னு சொன்னா இவங்க என்ன போடுறாங்க, நான் எடுத்து நீங்க எல்லாரும் லவ் பண்ணுங்கன்றத மட்டும் கட் பண்ணி போடுறாங்க. ஒரு மகானை அப்படி செய்யவே கூடாது, அந்த மாதிரி செய்யவே கூடாது. நான் வந்து உண்மைக்கு இப்போ பூர்வமா அவரோட உணர்ந்திருக்கோம். இவர் 30 வருஷமா இருக்காரு, இவங்கெல்லாம் பல ஆண்டுகளா வந்து பாபாவோட இருக்காங்க. நிறைய குழந்தைகள் அவர்கிட்ட வளர்ந்து வேலை வாங்கி கொடுத்து வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவருக்கு அவருக்கு இப்போ எந்த இதுலையும் பணத்தில் அவருக்கு பேங்கில் அக்கௌண்ட் கிடையாது, ட்ரஸ்ட்டில் மெம்பர் கிடையாது, அவர் எதுலேயுமே பற்று கிடையாது அவருக்கு. இது வந்து அபாண்டமான ஒரு அவதூறு. இப்போ உண்மையிலேயே எதிர்த்தரப்புக்கு யார் மேலே கோவம்னா நிர்வாகத்து மேலே தான் கோவம், பாபா மேலே கோவம் கிடையாது. ஆனால் ஒரு பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பாபாவை வந்து கையில் எடுத்து நிர்வாகத்துக்கு மேலே கோவம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தானே சொல்லணும். அவங்க அமிர்தாவுக்கும் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அமிர்தா மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் பூரா வெளியில வருது, அதுதான் ஆதாரமா நாங்க வெளியிடுறோம், ஆதாரமா முக்கியமா வெளியிடுறோம். நீங்க டீடைலா வேணும்னா நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல ஊடக நண்பர்கள், நீங்க வந்து கேம்பஸ்க்குள்ள போயிட்டு அவங்க நீங்க எதிர்த்தரப்பு சொன்ன மாதிரி இங்கேயும் கேட்டிருக்கணும்ல, எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே ஒரு செய்தியை போடணும். இன்னைக்கு வந்து மறுப்பு இவங்க சொல்ல, ஆமா மறுப்பு தெரிவிக்கல சார், அதான் தப்பு, மறுப்பு தெரிவிக்காதான் தப்பு. அதுதான் சிவசங்கர் பாபா பாஜக ஆளுகின்ற உத்தரகாண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு நெஞ்சு வழின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுவே ஒரு அப்பட்டமான ஒரு இல்ல சார், இதுல வந்து என்னன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உத்தரகாண்டுக்கு வந்து அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி இப்ப என்னை மாதிரி, நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது, என்னை மாதிரி வந்து பிஜேபியோட டிவோட்டிஸும் அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களோட வழி நடத்துதெல்லாம் அவர் உத்தரகாண்ட் போயிருக்கலாம். அப்புறம் பாபா இன்னொன்று என்ன பண்ணுவார்னா, அவரோட வழக்கத்தை நான் சொல்கிறேன், பௌர்ணமி முடிஞ்சோடனே அவர் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டார். வெளிநாடு போனால் 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா அவர் எங்கேயாவது மகேந்திர கரெக்டி கார்டு எங்கேயாவது வந்து போய் தவம் பண்ண போயிடுவார், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அவர் இருக்க மாட்டார்.
பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வருவார். நாங்கள்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். புதன்கிழமை வந்து பாபா வந்து இல்லை போலீஸ் தேடி வருது, நாங்கள் இந்த சத்சங்கத்தை வந்து இந்த கோயிலில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் போலீஸ் வருதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை சொன்னோன்னு தான் அப்புறம் பாபா எங்கன்னு கேட்டால் பாபா அங்கே வெளியில் போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில். சார், ஏற்கனவே பாபா இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த ஒரு மாணவர் வந்து பார்த்துருக்கிறாரு, அதெல்லாம் அது எல்லாமே குற்றச்சாட்டு போயிங்க, அது எல்லாமே போய் போய் குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். ரெண்டு மாதம் வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருக்குறாங்க, மூடியிருக்காங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு, அது போய் குற்றச்சாட்டு. அதையெல்லாம் இந்த காவல்துறை விசாரிக்கிறப்ப அதுக்கான உண்மை வரும். எப்போ விசாரிக்கிறப்பன்னா எல்லா தரப்பையும் விசாரிக்கணும், ரெண்டு தரப்பு. நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு தரப்பையும் விசாரிங்க, அவங்களையும் விசாரிங்க, இவங்களையும் விசாரிங்க. ஏன்னா எனக்கு ஒன்னு தெரியும், காவல்துறையோட விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுவரையும் வந்து அந்த குழந்தைகள் உரிமை அந்த கமிட்டி தான் வந்து பண்ணிருக்காங்க. அந்த விசாரணை வந்து சரியான முறையில போகணும், சரியான நிலைக்கு போகணும்ன்றத சொல்லி வலியுறுத்தி தான் இந்த பிரஸ் மீட் இவ்வளவு நாள் நாங்க இவங்கள பண்ண சொன்னோம், மேனேஜ்மெண்ட்ட பண்ண சொன்னோம். மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், யார் நம்மகிட்ட வர்றாங்களோ அதுக்கு தான் அவங்க மறுப்பு. நான் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஐடியா கொடுத்துட்டேன், பிரஸ் மீட் நானே வைக்கிறேன், அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் வைங்கன்னு. இப்போ அடுத்து அவங்களும் உங்களை விரைவில் கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இல்லை சார், அதான் சார், பதினோராம் தேதியே போலீஸ் இது காலையில் ஓ இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கூப்பிடல, காலையில் நாங்கள் தான் கூப்பிட்டோம். அது ஒரு சின்ன தடங்கள்னால வந்து அது வந்து பண்ண முடியல. ஏன்னா அந்த கேம்பஸ்க்கு வெளியில் பண்ணுறதுல சில சிரமங்கள் இருக்கும், பெர்மிஷன் அந்த மாதிரி இது, அதனால நாங்கள் அதை பண்ணிட்டு அதுக்கு தான் இப்போ சாயந்தரம் வந்து நாங்கள் தான் கூப்பிடுவோம். காலையில் எட்டரை மணிக்கு நாங்கள் தான் சொன்னோம். இதே மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதும் இல்லைங்க, அது எதுவுமே எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. மூணு பேரை வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க விக்டீம்ஸை, அது நல்லா தெரியும். அது அமிர்தா பாலாஜியும் ஆசிப்பு அந்த டீமை கூப்பிட்டு விசாரிச்சா, முறையான சரியான முறையில் விசாரிச்சா அவங்க எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியும். இதுதான் சம்பந்தமான முக்கியமான ஆதாரங்கள் விரைவில் உங்களுக்கே வந்து வெளியிடப்படும். உங்களுக்கு திரும்ப ஒரு பிரஸ் மீட் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆதாரங்கள் எதிர்பார்க்கணும், அது வந்து எந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் முழுக்க வந்து இவங்க எப்படி என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி விக்டீம் அதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிவசங்கர் பாபா நேர்மையானவர். ஆமாம், சொல்கிற யோகி, யோகி ஏன் ஓடி போய் ஒளியிறாரு? ஏங்க, ஆறாம் தேதி உத்தரகாண்ட்லேருந்து இங்கே வர்றதுல என்ன சிக்கல்? என்னன்னா உத்தரகாண்ட் போனதுன்றது வந்து அவர் வழக்கமா இயல்பா கிளம்பி போற மாதிரி போனாரா, இல்ல இவங்க வந்து வழி நடத்தி அனுப்புனாங்களான்னு தெரியாது. அப்புறம் அவர் உத்தரகாண்ட் போன இடத்துல நெஞ்சு வலின்றது அவருக்கு வந்து நேர்ந்து அட்மிட் ஆயிருக்கிறதுன்னு தகவல் வந்திருக்கு எங்களுக்கு. இப்ப வந்து இப்ப போற காவல்துறை தான் அதை வந்து என்னன்னு சொல்லணும். இப்போ நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறவரை வந்து நம்ம வாங்கன்னு நம்ம சொல்ல, பதினொன்றாம் தேதி இங்கே வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. எங்களுக்குமே வந்து முறையாக பாபா வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி தான் இருக்குது நிலவரம். நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அட்ஸ் அ டிவோட்டி, நாங்கள் எங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து நான் வந்து சாமி, கடவுள், குருநாதர் அதெல்லாம் தாண்டி மனிதனாக நான் பழகியிருக்கேன், மனிதனாக நான் பழகிருக்கேன். அவர் நல்ல மனிதர் சார். அவர் வந்து 130 கிராமங்களை தத்தெடுத்து வெங்களகிரி பக்கத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. முன்னாடி நிறைய கலப்பு திருமணங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான் பண்ணியிருக்காரு. அவர் திராவிட இயக்க கொள்கைக்கு வந்து ஆதரவாக நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காரு. பெரியாரை வந்து புகழ்வார். ஆனால் இவங்க என்ன சித்தரிக்கிறாங்கன்னா, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு சில டிபோட்டியை வச்சுட்டு நம்ம சொல்லவே முடியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குடுக்குறவரு எந்த கட்சியா இல்ல எந்த கட்சி இல்ல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பின்னாடி என்ன பண்றாங்கன்னா குரூப் செக்ஸ் எல்லாம் பண்றாரு. நீங்க இல்ல இல்ல இல்ல, கிடையாது கிடையாது. இது நீங்க அபாண்ட குற்றச்சாட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு. நீங்க வந்து இந்த இருங்க, இப்ப யாரு மேல வேணாலும் சோசியல் மீடியா வந்து ரெண்டு நாள்ல யாரு மேல வேணாலும் இவர் வந்து கலங்க சமூகத்துல வந்து மோசமான நபர் அப்படின்னு சித்தரிச்சிட முடியுன்ற மாதிரி இது வருது. ஜல்லிக்கட்டு, எட்டு வழி சாலை, மீத்தேன், தூத்துக்குடி, இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்ட தோழர்கள் வந்து 80% இதுக்கு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அடிப்படையிலனா அவங்க எல்லாரும் இதை உண்மையை நம்பி இருக்காங்க, இந்த மெட்டீரியல் உண்மையை நம்பிட்டாங்க. அதை நான் விளக்கம் சொல்றதுக்கு தான் மெயினா வந்தேன். ஏன்னா அவங்க எனக்கும் தோழர்கள், எனக்கும் தோழர்கள். கோபாலன்னா எனக்கு வேண்டியவர், வேண்டியவர் இந்த சென்ஸ் நான் பார்த்துருக்கேன், மூணு நாள் சந்திப்பில் பார்த்துருப்பேன். சுந்தரவழி தோழர், அவங்களோட ஐடியாலஜி எல்லாருமே எனக்கு எனக்கு ஒத்து போகிற ஐடியாலஜி. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து இப்படி பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ரெக்கார்டு, பிரேமானந்தா அந்த மாதிரி சாமியார்கள் ரெக்கார்டு இருக்கிறதுனால இவரும் பண்ணியிருப்பாருன்னு இந்த பொதுவெளியில் கிளம்புற ப்ரெஷரை வந்து இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட்டில் மன்றாடிக்கிட்டு இருக்கேன். ஏங்க ப்ரெஸ் மீட் கொடுங்க, மறுப்பு சொல்லுங்க, பாபா அப்படி இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கமிட்டி வந்தால் பேசுவோம் சார், எல்லாரையும் அமைதியாருங்க அமைதியாருங்க அப்படின்ற இதுலேயே போயிட்டாங்க. நான் போய் எஸ்பியை பார்த்து பேசினேன்,
சுந்தரவனன் சார் செங்கல்பட்டு எஸ்பியா இருந்தப்போ அவரை போய் நான் எல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் பூரா கொடுத்தேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி நான் முக்கியமான அதிகாரிகள்கிட்ட பூரா போய் பேசுறேன். இதுதான் சார் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் நியாயப்படி உண்மையை சொல்கிறோம் சார். அதுக்கு மேலே நீங்கள் நேராக வந்து கேம்பஸை பார்த்து விசாரிச்சுங்க. எல்லாமே ரெண்டு தரப்பையும் விசாரிங்க. எளிமையான கேள்வி சார், நீங்கள் நேர்மையாக இதை வந்து எதிர்கொள்றீங்க. போய் ஆணையத்துக்கு முன்னாடி ஆஜராகிறதுல என்ன பிரச்சனை? யாருக்கு? நடக்கிற விஷயங்களோட பொருத்தி பார்க்க கூடாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே விளக்கம் கொடுப்பாரு அதுக்கு. அவர் வந்து பிரஸ் எல்லாத்தையும் அவர் வந்து எழுது எழுது எழுதுன்னு ஜேர்னலிசம் சம்பந்தமா அத்தனை இதுகள் நடத்திருக்காரு. அவர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காரு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அவரை வந்து என்ன சொல்லுவாங்க, யாவா முனிவர் கான்டெக்ஸ்ட்ல ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இதில் அந்த யாவா முனிவர் சம்மந்தப்பட்ட ஒரு 40 இன்டர்வியூவை வந்து அந்த சமயத்தில் வந்த நேர்காணல் நான் தான் தொகுத்து புக்காக கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த 30 என்ன நடந்துச்சுன்றது தெரியும் சார். அவர் மேல குற்ற இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குரூப் செக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணல. எந்த ஒரு முகாந்திரமே இல்ல, இல்ல சுத்தமா இல்ல, எந்த ஒரு முகாந்திரமே இல்ல அப்படின்ற நிலையில இந்த அரசு காவல்துறை தவறா வந்து போக்சோ சட்டத்துல முகாந்திரமே இல்லாம அவரை கைது அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் அரச காவல்துறை குறை சொல்ல மாட்டேங்க. இது வந்து என்னன்னா, இது இப்ப புதுவெளியில குறிப்பா போக்சோ வந்து இல்ல இல்ல, போக்சோவா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், குழந்தை நிலைய அமைப்பா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது உண்மைன்னு நினைக்கிறாங்க. அரசு அப்படி நினைக்கல, காவல்துறை நினைக்கல, ஆனா பொதுமக்கள் அப்படி நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, 176 வீடியோ வந்திருக்கு, மறுப்பே சொல்லப்படல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் டான்ஸ் ஆடிருக்காரு, பெண்களோட மட்டும் அவர் டான்ஸ் ஆடிருக்காரு. கிடையாது, அது வந்து இவங்க இட்டு கட்டி சொல்லப்பட்ட முதன்மையான குற்றச்சாட்டு அது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஏங்க சோசியல் மீடியால இவரை பத்தி நான் நிறைய ஆமாக்ஸ் மாதிரி நிறைய உண்மை அறியும் குழுல இருந்த பெரிய களப்பணியாளர்கள் பாத்திருக்கேன். இவங்க ஏன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தம்பி வந்து வீடியோ போட்டுட்டு, நான் அவரை கூட யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன், அவர் வீடியோ போட்டுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னு ஏன் கேக் வெட்டினாரு? உண்மையிலே சமூக அக்கறையோட பெண்கள் பிரச்சனை பேசக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடுவீங்களா? இதெல்லாம் எப்படி சார் இது? இது வந்து ரொம்ப சங்கடம், மனசங்கடமா இருக்கு எனக்கு வந்து. இல்ல சார், எனக்கு மீடியா மேல அடிப்படை தார்மீகத்தை பத்தி கேள்வி எழுப்புறீங்க. நீங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ செக்சுவலா அசால்ட் பண்ணி, அது ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆமா, நீங்க அங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாம நான் வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்திருக்கேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க எந்த பத்திரிகை, நீங்க எந்த மீடியா? ரெட் பிக்ஸ் சொல்லுங்க. சரி, என் மேல இதே மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்து அந்த சீரியல் நடிகை மேல நடிகர் சங்கத்துல தடை போட்டிருக்கு, நீங்க சொல்லுங்க. இப்ப நடிகர் சங்கத்தோட அவங்க போட்ட தடைய நீங்க வந்து அவமதிக்கிறீங்க. இவர் அவமதிக்கிறாரு. நடிகர் சங்கம் எல்லாம் விசாரிச்சுட்டு சீரியல்ல நடிக்க கூடாது, படத்துல நடிக்க கூடாதுன்னு அவங்க மேல பொய் குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்கன்னு தடை விதிச்சிருக்காங்க. அதை அது வந்து எத்தனாவது நாள் அவங்க சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னது ஸ்டேஷனுக்கு வாசல்ல சொன்னாங்க, அதே பொய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் முழுக்க வந்து ஒரு 53 கழிச்சு நாசர் சார் கையெழுத்து போட்டு விஷால் கார்த்தி எல்லாரும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சு வீடியோ எடுத்து அவங்க மேல தண்டனை எடுத்திருக்காங்க. நீங்க அதை இதையும் கனெக்ட் பண்ணாதீங்க. முடிங்க. ஆமா, அப்படி நீங்க மன்னிப்பு கேட்ட பிறகுதான் காவல்துறையில இருந்து அவங்க வந்து புகார வந்து வாபஸ் வாங்கி? இல்ல இல்ல, கிடையாது. உண்மை பொய், உண்மை பொய்ய சொல்லுங்க. சரி 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 சரி, நீங்க கோர்வையா பொய் சொல்றீங்க, அதான் அந்த பொய்யா புறம் எடுத்து சொல்றீங்க. மக்கள் முடிவு, சரி சரி சரி, மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதே பதட்டம் எனக்கு கிடையாது தம்பி. நீங்க அமிர்தா பாலாஜி உட்கார வச்சு கேளுங்க. இதே மாதிரி முடிக்க விடுங்க. எல்லாரையும் அப்ப இப்படி மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கி இப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? நான் மன்னிப்பே கேட்கல தம்பி. நான் குற்றமும் செய்யல, மன்னிப்பு கேட்கல. என் மேல அபாண்ட குற்றச்சாட்டினவங்க மேல வந்து நடிகர் சங்கம் வந்து தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இது, அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இது. நான் வந்து குற்றம் செய்யல, அந்த இதுல நான் மன்னிப்பு கேட்கல. எனக்காக வந்து நடிகர் சங்கம் வந்து எல்லாம் விசாரிச்சு, தெலுங்கு நடிகர் சங்கத்தில் இருந்து விசாரிச்சு அந்த அம்மா மேலே சீரியலில் நடிக்கக்கூடாது, திரைப்படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மன்னிப்பு கேட்டேன், குற்றம் சாட்டப்பட்டவர், உங்களுக்கு எப்படி தார்மீக? இதே தான் பாபாவுக்கு நடக்குது இப்போ.
அமிர்தா பாலாஜி டீம் கிட்ட கேக்கணும், அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு, பின்னாடி யாரா இருக்காங்கன்றத நீங்க காவல்துறை விசாரிக்கணும். பாதிக்கப்பட்டவங்க தங்களோட தரப்ப மீடியாக்கள்ல சொல்ல வரும்போது சொல்ல வரலாம், தாராளமா சொல்லலாம். இல்ல சிவசங்கர் பாபா தரப்புல இருந்து மிரட்ட அப்படிலாம் மிரட்டல, யாருமே மிரட்டல. அதுக்கு வந்து பல இது வந்து நடந்திருக்கு. அதுக்கான வக்கீல் நோட்டீஸ் ஓட்டி சரிக்கிறாங்க. பொதுவான கருத்து என்னன்னா, சமூக வலைத்தளங்கள்ல சுஷில் அரியில படிச்ச மாணவர்களே வந்து நீங்க சொல்ற அமிதா பாலாஜி தவிர அதத்தான் நான் சொல்றேன், நிறைய மாணவர்கள் வந்து இந்த விஷயத்த தொடர்ந்து, அதாவது இந்த இவங்க வெளிவந்ததை தொடர்ந்து நிறைய மாணவர்களே பதிவு போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அந்த மாணவர்கள் எல்லாருமே நிர்வாகத்து மேல கோபமா இருக்கலாம். எல்லாரும் அமிதா பாலாஜி குரூப் சொல்லுவோம். இல்ல இல்ல அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. ஏங்க இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்ம வந்து, எல்லா அவங்க சொல்ற எல்லா டிசிப்ளினும் மேல கோபம் இருந்தா அந்த டீச்சர் திட்டினாங்க அடிச்சாங்க அப்படிதான் அப்படிதான் அவங்க பேர்களையும் சொல்லிருக்காங்களே. ஆனா அந்த டீச்சர்ஸ் பேரையும் சொல்லிருக்காங்களே. டீச்சர்ஸ் வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணாங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு இல்ல இல்ல அவங்க புரோக்கர் இது எல்லாமே வந்து எல்லாமே இப்ப டீச்சரை வந்து புரோக்கர்னு சொல்றது, இந்த பசங்க போடுறது எல்லாமே வந்து ஒரு டீம் வந்து வேலை செய்யுது. ஆனா பசங்க வந்து யாருமே இல்ல 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 அமிர்தா பாலாஜி தான் மெயின், ஆசிப் வந்து அதுக்கடுத்து அவங்க தான் டீம். அவங்களை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும், அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்றது ஒரு குரூப்பே இருக்கும், அது உங்களுக்கு விரைவில் வந்து அந்த ஆதாரங்கள் வெளியிடப்படும். அந்த டீம் யாருன்றது பேர் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லப்படும். சார் அரசு ஆதாரங்கள் அடிப்படையில போக்சோ போடுது, நீங்க எந்த ஒரு ஆதாரமே இல்லாம அவர் நல்லவர் 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 அரசுக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அரசுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்துல வந்து அந்த ஆதாரம் வந்து உண்மை இல்ல, நீங்க திரும்ப வந்து விசாரிச்சு பாருங்கன்னு நாங்க சொல்றோம், சரியா? அந்த ஆதாரங்கள்ல வந்து உண்மை இருக்கா இல்லையான்றது அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க தரப்புல பக்தர்களை வந்து நாங்க வந்து எங்க தரப்புல சொல்றோம், அதுக்கு உரிமை இல்லையா என்ன? அதுக்கு நாங்க சொல்லலாம் இல்லையா? விருப்பப்பட்டு அதை வந்து எல்லாத்தையும் இது பண்றப்ப இப்ப எங்களோட தரப்பையும் நீங்க வந்து அரசுக்கு முன்வைங்க, காவல்துறைக்கு முன்வைங்க, பொதுவெளிக்கு முன்வைங்க. பொதுவெளியில ஒரு பிரஷர் இருக்குல்ல சார், குறிப்பிட்ட ஒரு சாதியை நோக்கி இந்த ஸ்கூல்ல ஒரு பழக்கமானது பழக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களா பரவுது. இது உங்க தரப்புல இல்லங்க, இப்ப நாங்கெல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள், நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு புரியுது. நாங்கெல்லாம் பிராமணர் அல்லாதவங்க, நிறைய பேர் தலித்துகள் எல்லா சாதியினரும் அங்க இருக்கோம். அதனால வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன பாப்பேன்னா, சாமி வந்து ஜாதி சார்ந்தவரா? இப்ப நான் வந்து ஒரு இலக்கிய மாணவன், நான் நடிப்பு பற்றி படிச்சிருக்கேன், நான் 75 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பார்ப்பேன், பாபா சாதி பார்ப்பாரா? எனக்கு சாதி மேலே நம்பிக்கை கிடையாது, மதம் மேலே நம்பிக்கை கிடையாது, இன உணர்வுகள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படின்றப்ப இன உணர்வுனா கருப்பினம் வெள்ளை இனம் அதை சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பாபாவட்ட கிட்ட போகிறப்ப வந்து என்னை மாதிரி பலரும் வந்து என்ன நினைப்பாங்க, இவர் சாதி பார்ப்பாரா மதம் பார்ப்பாரா, இதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம போவோம். அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட வந்து தலித் மாணவர்கள் நிறைய பேர் வந்து அந்த பள்ளிக்கூடங்களில் 25,000 ரூபா 30,000 ரூபா ஃபீஸில் படிச்சுட்டு இருக்காங்க. 2,500 பேர் முன்னாடி போன வருஷம் நான் வந்தப்போ 4,000 பேர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. நீங்கள் வந்து இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா அந்த இதில் ஸ்கூல் நடத்த முடியுமா? அந்த தையூர் அந்த பகுதிகளில் வந்து ஸ்கூல் நடத்த முடியுமா? இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுன்றத சொல்லணும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை அதுக்கான இது என்ன ஆவணம் செய்ய முடியுமோ அது செய்யலாம். அதிகாரம் பொருந்தியதாக அவர் இருக்கார், அதனால தான் குற்றச்சாட்டுகளாக எப்படி எது விமர்சனம் நிறுவனத்துல 26ஆம் தேதி இந்த தகவல் கேட்டு நான் போனேன். புதன்கிழமை போலீஸ் வந்தாங்க, 26ஆம் தேதி 27ஆம் தேதி நான் எஸ்பியை போய் பார்த்தேன். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் அதுல முக்கியமான முடிவுகள் எடுத்துருவேன். என்ன சொன்னா, இது வந்து பொது அறிக்கை விடுங்க,
அப்புறம் எல்லா டிஓடியும் வந்து பாபா பத்தி எழுத சொல்லுங்க அப்புறம் மறுப்பு வந்து பிரஸ்ல வந்து மறுப்பு சொல்லுங்க நான் சொன்னேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் அமைதியா இருங்க ஏன்னா எல்லாரும் கொந்தளிச்சு எல்லாரும் பேசவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா தரப்பையும் நீங்க அமைதியா இருங்க நாங்க சட்டப்படி போறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மூவ் பண்ணாங்க அவங்க சட்டப்படி போனது என்னாச்சு இப்ப போக்சோ வரை வந்துருச்சு அப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம்னா ஏன்னா இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ன்றப்ப இப்ப நம்ம போய் இடையில போய் நம்ம வந்து கருத்து சொல்லி நான் ஒரு பிரஸ் மீட் வைக்க முடியாது அப்ப போக்சோ வரையும் போனதுக்கு பார்வையாளர்கள் காவல்துறை இருக்காங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாமே ரொம்ப தீவிரமா பண்றாங்க ஆனா லீகலா பண்ணிட்டு இருக்காங்க அதான் இந்த தோழர்களே இதான் நான் சொல்ல வேண்டியது இந்த விஷயத்த நான் சொல்லிட்டவங்க கிட்ட அடுத்த நிர்வாகமோ இல்ல ஆசிரியரோ எதுவுமே இல்ல நீங்க ஒரு டிவோட்டி உங்களுக்கு அவரை தனிப்பட்ட முறையிலயோ இல்ல சத்சங்கங்களிலயோ உங்களுக்கு வந்து தெரியுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதனால பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஈவன் இந்த பக்தர்கள்னு நீங்க சொல்ற உங்களை மாதிரி பக்தர்கள் பாதிக்கப்பட்டவங்களே வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் போக்சோ வந்து இல்ல மூணு பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அரசு வந்து போட்டிருக்குது நீங்க ஆவணங்கள் விரைவில் வரும் அதனால வந்து திட்டமிடப்பட்டது அது வந்து காவல்துறையும் அரசு தான் பண்ணணும் ஆனா ஒரு பின்புலம் இருக்கு முக்கியமான பின்புலம் ஒண்ணு இருக்குன்றது நல்லா தெரியுது அது யாருன்றது எங்களுக்கு தெரியல ஆனா இவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கா பண்ணிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியுது ஏன்னா இவங்க வந்து ஆனா நான் வந்து வீடியோ போட்ட தோழர்கள் மேலேயோ இல்ல பத்திரிகையிலயோ பொது வெளியிலயோ எனக்கு வந்து எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை இவங்க மேலையுமே நாங்க என்னன்னா அமிர்தா பாலாஜி மேல நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க மேல எங்களுக்கு எந்த கோபம் கிடையாது எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்க என்னன்னா யாரை நிர்வாகத்துல பிரச்சனை நிர்வாகத்தை கேட்கணும் இவர் மேல எதுக்கு போட்டாங்க அப்படின்றத இப்ப எங்களுக்கு முக்கியமான கேள்வி இப்ப இவங்க இப்ப கமிஷன்லயே வந்து என்னன்னா அவங்க அந்த கேள்வியை இவங்க முன் வச்சிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அது லீகலா வந்து என்னன்னு முடிவெடுப்பாங்க இப்ப விசாரணை தானே போயிட்டு இருக்கு லீகலா ஓகே ஓகே